அனைத்து பார்வையாளர்களுக்கும் என் அன்பான வணக்கம். குறைவற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். இப்போ கொரோனா வைரஸ் பரவிக்கிட்டு இருக்க நேரத்தில் நம்மளை எந்த நோயும் தாக்காமல் இருக்கணும்னா நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கணும். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துகிற ஒரு ஜூஸை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஜூஸ்க்கு தேவையான பொருட்கள் மோர், கொட்டை நீக்கிய நெல்லிக்காய் ஒரு 10, கருவேப்பிலை ஒரு கைப்பிடி, கொத்தமல்லி ஒரு கைப்பிடி. உங்கள்கிட்ட புதினா இருந்தால் நீங்கள் புதினாவும் சேர்த்துக்கலாம். உப்பு தேவைக்கேற்ப 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள். முதல்ல நம்ம இந்த நெல்லிக்காவை மிக்சியில் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மசிச்சு எடுத்துக்கணும். ஏன் தண்ணி ஊற்றுறோன்னா அப்போ தான் இது நல்லா பதமாக மசியும். நம்ம மிக்சியில் வச்சு இந்த நெல்லிக்காவை நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் கொத்தமல்லி கருவேப்பிலையையும் லைட்டாக தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ கருவேப்பிலையோட பயன்கள் பார்க்கலாம். இதில் அயனும் ஃபாலிக் ஆசிடும் ரொம்ப அதிகமாகவே இருக்குது, அதனால இது இரத்த சோகை உள்ளவங்களுக்கு ஒரு நல்ல மருந்து. எல்டிஎல் அப்படிங்கிற கெட்ட கொலஸ்ட்ராலை இது குறைச்சிட்டு HDL அப்படிங்கிற நல்ல கொலஸ்ட்ராலை நம்ம பாடியில் இன்க்ரீஸ் பண்ண உதவும். அடுத்ததாக இந்த கொத்தமல்லியோட பயன்கள் பற்றி பார்க்கலாம். கண் எரிச்சல், கண் உறுத்துதல், கண்ணில் வலி ஏற்படுதல், கண்ணில் நீர் வடிதல் அப்படிங்கிற அனைத்து கண் நோய்க்கும் இந்த கொத்தமல்லி ஒரு நல்ல மருந்து. மூக்கிலிருந்து ரத்தம் வடிதல் இந்த கொத்தமல்லி சாப்பிட்டா சரியாயிரும். பிரச்சனைகள் அனைத்திற்கும் இந்த கொத்தமல்லி ஒரு நல்ல மருந்து. சுவாசத்துக்கு புத்துணர்ச்சியை கொடுத்து வாய் துர்நாற்றத்தை இது அகற்றிடும். நெல்லிக்காய் கொத்தமல்லியை அரைச்சி எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் மோரை மிக்சியில் வச்சு ஒரு லைட்டாக ஒரு அடி அடிச்சுக்கணும். ஏன்னா அப்போ தான் இதில் திப்பி திப்பியாக இருக்கிறதெல்லாம் நல்லா கரையும். இதிலையே நீங்கள் உப்பு உங்கள் தேவைக்கு ஏற்பதும் 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாம். அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல இந்த நெல்லிக்காய் கொத்தமல்லி ஜூஸ், அதை வடிகட்டி எடுத்து ஒரு 2-3 தடவை நல்லா வடிகட்டிக்கணும். 2-3 தடவை நம்ம நல்லா வடிகட்டிக்கிட்டதுக்கப்புறம் மிக்சியில் அந்த சக்கையை போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி இன்னும் 2-3 தடவை வடிகட்டிக்கணும். ஏன்னா அப்போ தான் இதில் இருக்க தண்ணி சத்து நம்மளுக்கு முழுமையாக இறங்கியிருக்கும். அந்த சக்கை ஒயிட் கலரில் நல்லா வெளுத்து போகிற வரையும் நம்ம தண்ணி ஊற்றி நல்லா வடிகட்டிக்கணும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல அந்த நெல்லிக்காய் ஜூஸ், அதோட நம்ம அடிச்சிருந்த மோர் எடுத்து ஊற்றி நல்லா கலந்துக்கணும். அவ்வளோதாங்க, இப்போ நம்மளுக்கு நெல்லிக்காய் ஜூஸ் ரெடி. நெல்லிக்காய் அமிர்தத்துக்கு இணையானது. இது ஒரு அற்புதமான கனி. இதை சாப்பிட்டா நம்ம உடம்பில் விட்டமின் சி அதிகரிக்கும். நெல்லிக்காய் சாப்பிட்றதுனால நம்ம நுரையீரலில் சளியே உற்பத்தி ஆகாது, நுரையீரல் பலமடையும், உடம்புக்கு உறுதி கிடைக்கும், வேலைக்கு சுறுசுறுப்பு கிடைக்கும், இரத்தம் விருத்தி அடையும். சில பேருக்கு பல்லிலிருந்து இரத்தம் கசியும், அது நாளடைவில் ஈர்களில் அப்படியே தங்கிரும். அது எந்த ப்ரஷ்ஷு பேஸ்ட்டு போட்டு தேய்ச்சாலும் போகாது. நீங்கள் இந்த நெல்லிக்காய் ஜூஸ் குடிக்கிறது மூலமாக அது முற்றிலும் குணமாயிரும். இந்த மாதிரி குறைந்த செலவில் அதிக நன்மைகள் தரக்கூடிய இந்த ஜூஸை நீங்கள் எல்லோரும் குடிங்க. ஆரோக்கியமாக இருங்க. நன்றி.